அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் நம்ம TNAU வெட்டினரி யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, காந்திகிராம யூனிவர்சிட்டி இதில் யூஜி அட்மிஷன், டிப்ளமோ அட்மிஷன்ஸ் சம்மந்தமாக ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? எல்லா கோர்ஸுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இன்றைக்கி காலையில் கவர்மெண்ட்லேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூஸ் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். பொதுவாகவே நிறைய மாணவர்கள் நம்ம டிஎன்யூவில் ஜாயின் பண்ணிட்டு, சார் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டு நாங்கள் வெட்டினரி கிடைச்சாவோ இல்லை வந்து மெடிக்கல் கிடைச்சாவோ போய்க்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பார்த்தோன்னா லாஸ்ட் டைமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌச்சர்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருந்தான். என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து டிஎன்ஏ ப்ரௌச்சர் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதுறதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் என்ன ஃபீஸ் கட்டினீங்களோ அதை மட்டும் நீங்கள் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும், சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் 31 நீங்கள் பாதியில் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 4 வருஷத்துக்கான ஃபீஸு வந்து நீங்கள் கட்டணும், ஃபுல் ஃபீஸும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. வாங்க, அதை இப்போ என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் புதிய தலைமுறை நியூஸில் வந்த தகவல், மாணவர்கள் வெளியேறினால் முழு கட்டணத்தை தர வேண்டும். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து பதில போயிட்டாங்க அப்படின்னா முழு கட்டணத்தை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிசி வந்து கொடுப்பாங்க. கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் அக்டோபர் 31 பாதியில் வெளியேறினால் ஓகேங்களா முழு கட்டணத்தை திருப்பி வழங்க வேண்டும். நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகளுக்கு பல்கலை யுஜிசி உத்தரவு. ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் வந்து கட்டியிருப்பீங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் வந்து 30,000 அப்படின்னு கட்டியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கல்லூரியிலேருந்து நீங்கள் வெளியே இப்போ வேறு காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீஸ் இப்போ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் எந்த காலேஜில் சேர்றீங்களோ இப்போ 30,000 கட்டினீங்கன்னா 30,000 போச்சு, அவ்வளோதான். திருப்பி புதுசாக ஒரு காலேஜுக்கு போனீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கட்டணும். ஆனால் இப்போ இந்த இதனால் என்னென்னா மாணவர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ். ஓகேங்களா? கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் அக்டோபர் 31 பாதியில் வெளியேறினால் முழு கட்டணத்தை திருப்பி வழங்க வேண்டும். நாடு முழுவதும் கல்லூரிகளுக்கு என்னது யூஜிசி உத்தரவு. அப்போ மாணவர்கள் இனிமேலுக்கு வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இது வந்து அக்டோபர் 31 தான், அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபீஸ் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜில் உங்களுக்கு வந்து ஒரு 2 lakhs ஒவ்வொரு காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டிசி கொடுப்பாங்க. அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க, மாணவர்களுக்கு இந்த அறிவிப்பு வந்து எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சந்திப்போம்.